எல்லோருக்கும் வணக்கம். இப்போ கரையான் பிரச்சனை அப்படின்றது நிறைய வீடுகளில் இருக்குது, ஆனால் அது முத்துனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியவே வருது. அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா சரி பண்ணுறது ஈஸியான விஷயமா இருக்கும். இப்போது அதை வராமலே தடுக்கிறதுக்கான வழி வந்து மூணு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட்லேயே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிடுறது, அது வந்து உங்களுக்கு நிறைய நாட்களுக்கு கரையான் பிரச்சனை வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து பேஸ்மெண்ட்லாம் போட்டுவிட்டேன், வீடியோ கட்டி முடிச்சிட்டோம், ஆனால் பேஸ்மெண்ட்டில் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்ற வழியும் இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கரையான் பிரச்சனை எங்கள் வீட்டில் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு, அதை எப்படி சரி பண்ணுறது, பர்மனெண்ட்டாக அதுக்கான தீர்வு உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் அதுக்கான சொல்யூஷனும் இருக்குது. இப்போது எந்தெந்த வழியில் அந்த கரையான் பிரச்சனையை நம்ம தடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட்டில் பண்ணக்கூடியது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சில பேருக்கு அது தெரியுது, சில பேருக்கு வந்து தெரியறதில்ல. வீடு கட்டுறவங்க நிறைய பேர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது. இனிமேல் கட்ட போகிறவங்க யாராக இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சுக்கலாம், செலவும் கம்மி தான், அதே மாதிரி எஃபெக்டிவான வழியாகவும் இது இருக்கும். இதை எப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட்டில் அந்த மணலில் ஃபில்லப் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பிசிசி கான்கிரீட் மாதிரி போடுவீங்க. அது போடுறதுக்கு முன்னாடியே பண்ணுறது நல்லது. அந்த மணல் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் ஒரு அடி ஒன்றரை அடி கேப்பில் கடப்பாறையை வச்சு நல்லா பள்ளம் நோண்டிட்டு இந்த பள்ளம் ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் அந்த கெமிக்கலை ஊற்றணும். இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பிராண்ட் கெமிக்கல் வேணால் நீங்கள் வாங்கலாம். அதில் இந்த பிராண்ட் கெமிக்கல் தான் வாங்கணும் அப்படின்னு நான் எந்த பிராண்டையும் ரெக்கமெண்ட் பண்ண விரும்பலை. நமக்கு கையில் என்ன கிடைச்சதோ அதை நம்ம உங்களுக்கு காட்டுறோம், அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. இப்போ அந்த கெமிக்கல் பொதுவாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லிட்டர் கெமிக்கலை வந்து ஒரு 50 லிட்டர் இல்லை 40 லிட்டர் தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு குவான்டிட்டியில் பிரச்சனை வராது, ரேட்டும் கம்மியான ரேட்டு தான். இப்போ அதை வந்து தண்ணியில் நல்லா கலக்கிட்டு கலக்கினதான் நீங்கள் வந்து அந்த ஹோல் பார்த்தீங்களா, அதெல்லாம் மூடுற அளவுக்கு, அது ரொம்ப அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா அது ஓரளவுக்கு ஃப்ளோரில் போயிட்டு செட் ஆகிடும். இது பேஸ்மெண்ட் போடும்போதே செய்ய வேண்டிய விஷயம். நிறைய பேர் வீடு கட்டும்போது இதை செய்யறதில்ல, இது செய்யாததால் அவங்க வீடுகளில் இந்த மாதிரி கரையான பிரச்சனைகள் வரும். சரி, இப்போ நான் வந்து பேஸ்மெண்ட் போடும்போது செய்யலை, இப்போ எங்கள் வீட்டில் கரையான பிரச்சனையும் இல்லை, ஆனால் பின்னாடி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அதை வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு ஈஸியான வழி இருக்குது. இப்போ உங்கள் வீடை சுற்றி கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னா, அந்த கேப் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு 1.5 அடி அகலத்துக்கு, 1 அடி இல்லை 1.5 அடி ஆழத்துக்கு மண்ணை வந்து நல்லா நோண்டிக்கணும். இது வந்து கம்மியான வேலை தான். அதுமாரி நோண்டிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த கெமிக்கலை அப்ளை பண்ணணும். அதே மாதிரியே தண்ணியில் கலந்து அந்த சுற்றி நீங்கள் வீடை சுற்றி ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு அது கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் அந்த மண்ணை போட்டு மூடிடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து உங்களுக்கு கரையான வீட்டுக்குள்ளே வர்றதை தடுக்கும். இப்போது டெர்மைட் வந்து, அதாவது ஈரமான வுட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஈரமான வுட்டில் வர டெர்மைட்டும் இருக்குது, காஞ்சி போன வுட்டில் வர டெர்மைட்டும் இருக்குது, மணலில் வர டெர்மைட்டும் இருக்குது. இது மாதிரி மூணு டைப்பு டெர்மைட் இருக்குது பொதுவாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்டை நல்லா காய வச்சு காஞ்ச வுட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் விண்டோவோ டோரோ செஞ்சு போடும்போது அதில் டெர்மைட் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் டெர்மைட் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ டோர்லேயோ விண்டோலேயோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே இந்த டெர்மைட்டை கொள்றதுக்குன்னே ஸ்ப்ரேலாம் இருக்குது, அதுவுமே நிறைய பிராண்டில் இருக்கும். அந்த ஸ்ப்ரேவை வாங்கி அந்த இதில் அடித்து நீங்கள் வந்து இருக்கிற டெர்மைட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உட்டை வந்து நீங்கள் பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் பண்ணும்பொழுது அந்த டெர்மைட் ஷீல்டு அப்படின்ற அந்த கெமிக்கலையும் நீங்கள் பூசிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெர்மைட்டால் பிரச்சனை, உட்டில் உட்டை அரிக்கிறது அப்படின்ற பிரச்சனையே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இப்போ வந்துருச்சு, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தால் அதை நம்மளே சரி பண்ணிக்கலாம், ஈஸியான விஷயமாக தான் இருக்கும். இப்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரிய ஆரம்பிக்கிறது உட்டில் தான் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த கரையானுடைய அந்த லைன் இது இருக்கும் இல்லையா, மண் மாதிரி போட்டிருக்கும் இல்லையா, கூடு மாதிரி இந்த லைன் லைனாக போவோம், அந்த இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு 45 டிகிரியில் ஒரு ஓட்டை போடணும், வாலில் தான் போடணும். இப்போது அந்த வாலில் அதை போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் அந்த கெமிக்கலை ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணிவிட்டு அந்த ஓட்டையை மூடிடணும். நீங்களே வீட்டில் எப்படி செய்யலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரில்லிங் மிஷினை வச்சு நீங்கள் ஓட்டை போட்டுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, ஊசி போடுற இன்ஜெக்ஷன், அதில் நீங்கள் இந்த கெமிக்கலை எடுத்து அதை நீங்கள் ஃபோர்ஸாக அந்த ஓட்டைக்குள்ளே அடிக்கும்பொழுது அது நல்லா உள்ளே போய் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒயிட் சிமெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது சிமெண்ட்டு கலவையோ எடுத்து நீங்கள் அந்த கேப்பை மூடிடலாம். இப்போ இதுவே ரொம்ப டேமேஜ் இருக்குது, வீடு ஃபுல்லாக நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யாராவது ஒரு ப்ரொஃபஷனலை வச்சு தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 அடி இல்லை 1.5 அடி கேப்பில் வாலில் ஃப்ளோரிங்கை சுற்றி, அதாவது டைல்ஸ் ஒட்டியிருப்பீங்க இல்லையா, அதை கொஞ்சம் மேலே ஃப்ளோரிங்கை சுற்றி ஒரு ஓட்டை போட்டு, அதாவது 1 அடி மேக்ஸிமம், 1 அடி நீளம் இல்லை அதோட 3/4 அடி நீளம் அந்தளவுக்கு ஓட்டை ஆழமாக போட்டு அதில் இந்த கெமிக்கலை ஃபில்லப் பண்ணுவாங்க. அவங்க அந்த கெமிக்கல் பம்ப் பண்ணுற மிஷினை வச்சு அந்த கெமிக்கலை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓட்டை எல்லாத்தையும் மூடிடுவாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ கரையான வர்றதுக்கு, அதாவது வுட்டு ஃப்ரேம்லாம் எங்கே இருக்கோ, விண்டோஸு அப்புறம் டோரு இந்த மாதிரியான இடங்களில் அந்த ஓரத்தில்
அந்த ஹோலை போட்டு அங்கேயுமே இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஈரத்தில் ஊறி போனவால இந்த ஃபங்கஸ் வருது இல்லைங்களா, பிளாக் ஃபங்கஸ்ஸு, அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு பெயிண்ட், அட்வான்ஸான பெயிண்ட் நிறைய இருக்குது, அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே அடிச்சிக்கலாம். வீட்டுக்கு வெளியே அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டு 95% பெயிண்ட்டில் 5% இந்த கெமிக்கலை கலந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே பெயிண்ட் அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த ஃபங்கஸ் வர்றது அது வந்து தடுக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெர்மைட் பிரச்சனையை எந்த வழிகளில் தடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.